கோடை வெயிலின் தாக்கம் இதுவரை பல இடங்களில் குறைந்தபாடில்லை. சென்னை போன்ற முக்கிய நகரங்களிலெல்லாம் வெயில் வாட்டி வதைக்கிறது. இதனால் உடலில் நீர் வறட்சி, அடிக்கடி தலைவலி ஏற்படுவது, சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல், இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைகளை நாம் அதிக அளவில் தண்ணீர் குடிக்கும் பொழுது குறைக்கலாம். அது மட்டுமல்லாமல் கூடவே ஒரு சில இயற்கை பானங்களையும் நீங்கள் குடித்து வரும் பொழுது கோடை வெயிலால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அப்படி என்னென்ன இயற்கை பானங்கள் கோடை வெயிலால் ஏற்படக்கூடிய நீரிழப்பு மற்றும் பிரச்சனைகளை சரி செய்யும் என்பதை பற்றி பார்ப்போம். இளநீர். கோடை வெயிலிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு மிகவும் இதமான ஒரு பானம் இளநீர். கோடை காலம் மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் குடிப்பதற்கு உகந்த பானம் இது. இதில் இயற்கையாக உள்ள ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. நம்முடைய உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது அந்த நேரங்களில் இளநீர் குடிக்கும் பொழுது உடலில் நீர்ச்சத்து அதிகரிக்கும். வெயிலில் அடிக்கடி சுற்றுபவர்கள் இளநீர் அடிக்கடி குடிப்பது நல்லது. கற்றாழை சாறு. கற்றாழை சாறு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை உடலுக்கு கொடுக்கிறது. வெயில் காலங்களில் கற்றாழை ஜூஸ் தயாரித்து அதை குடிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது. அது மட்டுமல்லாமல் உடலில் நீர்ச்சத்தையும் அதிகரிக்கிறது. உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க இந்த நேரங்களில் நீங்கள் கற்றாழை ஜூஸை அருந்துங்கள். மல்லி இலைச்சாறு. மல்லி இலையை அரைத்து தயாரிக்கப்படும் மல்லி இலைச்சாறு நம்முடைய உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். மேலும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிருமிகளையும் வயிற்றில் உள்ள அழுக்குகளையும் நீக்கிவிடும். கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைக்கும் தன்மை மல்லி இலைச்சாறுக்கு உண்டு. வெங்காய தண்ணீர். வெங்காய தண்ணீர் அதிகப்படியான வெயிலால் ஏற்படும் உஷ்ணத்தை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பானம். அது மட்டுமல்லாமல் உடலில் நீர்ச்சத்தை வேகமாக அதிகரிக்கிறது. கோடை காலத்தில் வெங்காயச்சாறு அடிக்கடி குடிப்பது சூரிய வெப்பத்திலிருந்து நம்முடைய உடலை பாதுகாக்கும். புளித்தண்ணீர். சிறுநீர் கழிக்கும் பொழுது அதிக எரிச்சல் இருப்பவர்கள் இந்த புளித்தண்ணீரை அடிக்கடி குடித்து வரும் பொழுது அந்த பிரச்சனை உங்களுக்கு விரைவில் மாறும். கோடையில் ஏற்படக்கூடிய சூட்டை தணிக்கக்கூடியது புளித்தண்ணீர். இதில் ஏராளமான வைட்டமின்கள் மற்றும் எலக்ட்ரோலைட் உள்ளது. இது நம்முடைய உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் வயிற்றில் உள்ள பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும். மோர். வெயிலின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது மோர். உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதில் மோருக்கு முக்கிய பங்குண்டு. கோடை காலத்தில் ஏற்படும் உஷ்ணத்தை தணித்து உடலில் நீர்ச்சத்தை அதிகரித்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கு மோர் மிகவும் உதவியாக இருக்கிறது. மாம்பழச்சாறு. மாம்பழச்சாறு பொதுவாக அனைவருக்கும் பிடித்த ஒன்று. தற்பொழுது மாம்பழ சீசன்கள் ஆரம்பித்து விட்டதால் நீங்கள் மாம்பழச்சாற்றை அதிகம் குடிக்கலாம். இது உடலில் நீர்ச்சத்தை அதிகரித்து குளிர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. இப்படிப்பட்ட இயற்கையான பானங்களை நீங்கள் தொடர்ந்து இந்த வெயில் காலத்தில் குடித்து வரும் பொழுது உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய சூட்டை தணித்து உடல் வறட்சியை குறைத்து உடலில் நீர்ச்சத்தை அதிகரிக்கும். அடிக்கடி தண்ணீர் குடிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பானங்களையும் தொடர்ந்து நீங்கள் குடித்து வரும் பொழுது கோடை வெயிலால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறையும்.